ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்னா மசாலா ரைஸ் பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்கிறேன். ஒன் பாட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ரெண்டு டீஸ்பூன் நெய், இதில் ஹோல் கரம் மசாலா, ஒரு பெரிய சைஸ் பட்டை, ரெண்டு ஸ்டார் அனைஸ், சின்ன துண்டு கல்பாசி, ஜாதிபத்திரி ஒரு ஹாஃப் மட்டும் சேர்த்துங்க. நிறைய சேர்த்துனீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும். ஒரே ஒரு ஏலக்காய், ரெண்டு பிரிஞ்சி இலை. ஸோ இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதோடய வாசனை நல்லா வரணுங்க. ஸோ நல்லா ஹீட்டை கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது கூட புதினா இலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்காக இந்த ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டும் கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் நைட்டே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை சுண்டலை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக நான் 1.5 கப் அளவு அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்புக்கு 4 கப் தண்ணி, நார்மல் ரைஸ் தான். இதுவே நீங்கள் சீரக சம்பா ரைஸாக இருந்துச்சுன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, பாஸ்மதி அரிசினா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அந்த மாதிரி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சு 3 விசில் ஹை ஃப்ளேம்லையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக அடிபிடிக்காமல் உதிரி உதிரியாக அருமையான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். மதியம் சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தயிர் பச்சடி இல்லைன்னா ஆம்லெட்டு அந்த மாதிரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எக் ஆம்லெட் தான் போட்டு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைகளும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த டேஸ்டான இந்த சன்னா மசாலா ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடி பிடிக்காமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.